இன்னைக்கு குடிசை பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்காங்க தங்களோட வாழ்வில உரிமைகளுக்காக இதுல முதல் குற்றவாளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம் தான் திமுக அரசு 1971 ஒரு பெரிய சோசியல் ஒரு சமூக பொறுப்புணர்வோட கொண்டு வந்தது வந்து குடிசை மாற்று வாரியம் இந்த நகரத்தை உருவாக்குற அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கான ஒரு வாழ்விடத்தை உறுதி செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சமூக பொறுப்புணர்வோட அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த குடிசை மாட்டு வாரியத்தோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா குடிசைகளை அடையாளம் காண்பது முதல் வேலை அதை தான் செய்யணும் நீங்க நகரம் முழுக்க பரவி இருக்கிற பல்வேறு பகுதிகளில் பரவி இருக்கிற குடிசைகளை அடையாளம் காணணும் முதல்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த குடிசை பகுதி மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்திலேயே வாழ்ற இடத்திலேயே குடிசைகளை அப்புறப்படுத்தி கட்டடங்கள் கான்கிரீட் கட்டடங்கள் வீடுகளை குடியிருப்புகளை கட்டி தரணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் பட்டா வழங்கணும் நிபந்தனை பட்டா இந்த மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது ஏன்னா சென்னைக்கு வெவ்வேறு தமிழகத்துல இருந்து வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து மக்கள் மைக்ரேட் ஆகி வர்றாங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் குறிப்பா அவங்க வந்து பல்வேறு காரணங்களால அங்க இருக்க சாதிய ஒடுக்கு முறைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளால வறுமை இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாம மைக்ரேட் ஆகி இங்க வந்து ஒரு அடித்தட்டு தொழிலாளர்களா இங்க வந்து பிழைப்பு தேடி இங்க வந்து செட்டில் ஆகிற மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ஒரு வாழ்விடத்தை உருவாக்கி தரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட அந்த குடியிருப்பு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது ஆனா 1985 வந்து குடிசைகளை அடையாளப்படுத்துற வேலையை குடிசை மாற்று வாரியம் நிறுத்திடுச்சு அவங்க ரெக்கக்னைஸே பண்ணல அதனாலதான் என்ன ஆகுது இப்ப ஆரம்பத்துல இந்த வாரியம் உருவாக்கப்பட்டப்போ வெறும் 500 குடிசை பகுதிகள் தான் சென்னை மாநகரத்துல இருந்தது இப்போ 20,000 மேற்பட்ட குடிசை பகுதிகள் இருக்கு இந்த 20,000 மேற்பட்ட குடிசை பகுதிகள் எல்லாமே அரசால் அங்கீகரிக்கப்படாத குடிசை மாற்று வாரியத்தால் அடையாளப்படுத்தப்படாத குடிசை பகுதிகள் அதனாலதான் இந்த கவர்மெண்ட் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஒரு குடியிருப்பு சட்டத்திற்கு புறம்பான மக்கள் வந்து அந்த இடத்துல வசிக்கிறதா வந்து அரசாங்கம் வந்து அதை எடுத்துக்கிறது அப்புறம் குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் தொடர்ச்சியா சொல்ற காரணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மாசுபடுத்துறாங்க வாழும் அதாவது இந்த சென்னை நகரத்தை வந்து அழகாக இருக்க வேண்டிய சென்னை மகத்தை மாநகரத்தை வந்து அவங்க வந்து மாசுபடுத்துறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதி குடிசை பகுதிகளால சென்னை மகத்தை நீங்க என்ன எனி டேட்டா என்விரான்மெண்டல் ஸ்டடி ரிப்போர்ட்ஸையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க குடிசை பகுதிகளால உருவாகிற கழிவு குப்பை என்பது வெறும் 3% தான் உதாரணத்துக்கு நம்ம கூவ மாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான குற்றவாளி அந்த கூவ மாற்றை மாசுபடுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனியும் தான் முக்கியமான குற்றவாளிகள் அதெல்லாம் சென்னை கூவ மாற்றை வந்து மாசுபடுத்துறதுல இதேதான் வந்து எல்லா நீங்க எனி சென்னைக்குள்ள இருக்க நீர் பகுதிகள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கவர்மெண்டா இருப்பாங்க இல்ல கார்பரேட் கம்பெனிஸா இருப்பாங்க இந்த மக்களுக்கு குப்பையை உருவாக்குறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு எப்படி அவங்களால குப்பையை உருவாக்க முடியும் அவங்க கிட்ட என்ன அவ்வளவு பொருட்கள் இருக்கா எங்க இருந்து குப்பை உருவாகுது நம்ம யோசிச்சாலே தெரியும் இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆற்று நீரோட்டத்துக்கு இந்த குடிசை பகுதிகள் வந்து தடையா இருக்கு அப்படிங்கிறது அதுவும் வந்து சுத்த போய் ஆற்று நீரோட்டத்துக்கு தடையா இருக்குன்னா ஆற்று பகுதிகளில் நீங்க எந்த கட்டிடமுமே கட்டக்கூடாது லாஜிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனா இந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் வந்து அரசு கட்டடங்கள் கட்டுறாங்க கார்பரேட் கட்டுறாங்க ஆபீசஸ் வந்து உருவாக்குறாங்க பெரிய பெரிய லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க அப்ப அதுவும் தானே ஆற்று போக்கை வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பொய் குடிசை மாற்று வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அப்புறப்படுத்தி மக்களை வேற மறுகுடியிருப்பு செய்யறதுக்கும் வந்து ஒரு நியாயமான அடிப்படையில் அந்த வாரியத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அது எப்படின்னா அந்த மக்கள் குடியிருக்கிற இடத்துலயே வந்து அவங்களுக்கு கட்டடங்கள் கட்டித்தரணும் அப்படி இல்லை அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல தான் கட்டித்தரணும் இது வந்து சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது இவங்க அரசும் சரி குடிசை மாற்று வாரியமும் சரி தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பா இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நான் அறிகுறி தான் இந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் பகுதிகளில் கட்டப்பட்ட அந்த வீடுகள் எல்லாம் நீங்க தெரியல இவ்வளவு ஜேர்னலிஸ்ட் இங்க வராங்க யாராவது ஒருத்தர் அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பகுதிகளுக்கு போய் நேர்ல பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இங்க இருக்கவங்களே எவ்வளவு பேர் போய் பாத்துருக்கீங்கன்னு அப்படி ஒரு மூச்சடைக்கிற மாதிரியான ஒரு குடியிருப்பு எங்க ஒரு வெட்ட வெளியில பொட்டல் காட்டுக்கு நடுவுல
ஒரு உழைக்கும் மக்களை கொண்டு போய் அங்கே போட்டால் அங்கே எப்படி அவங்க அங்கே வாழ்வாங்க? ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, முதல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாது. அப்படி ஒரு இடத்துல போய் அந்த மக்கள் எப்படி வாழ முடியும்? ஸோ அந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ங்கிறது ரொம்ப நியாயமாக செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் அது. ஆனால் அதை இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட பேசுறதே இல்லை. இந்த சத்தியவாணி முத்து நகருக்கு இப்போ அவங்க ஆர்டிஐயில் போட்டு கேட்டதுனால தான் தெரியுது, கேபி பார்க் குடியிருப்புங்கிறது குடிசை பகுதி மக்கள் பேரில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதில் அது எவ்வளோ பெரிய மோசடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே தான் இந்த மக்களுக்கு பொதுவாக சென்னையை பற்றி பார்த்தோன்னா ரொம்ப நெரிசலாக இருக்குது. இங்கே வந்து எப்படி மக்களுக்கு இவ்வளோ குடிசைகளை அப்புறப்படுத்தி எப்படி மக்களுக்கு உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரலாம். ஆனால் அது ரொம்ப பொய், பெரிய பொய் அது. மாநகராட்சி வந்து அந்த காலி இடங்களில் வந்து கையகப்படுத்தினதில் 11% சுமார் 11% ஸ்கொயர் கிலோமீட்டர் 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு அவங்களுக்கு இடம் இருக்குது காலி இடங்கள். அதில் வந்து 1.8% ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்க 10.6 இடம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் வந்து சென்னைக்குள்ளே காலியாக இருக்குது. மயிலாப்பூர் டி நகர் மாதிரியான மைய பகுதிகளிலேயே இந்த மக்களை ரொம்ப பிரமாதமாக குடியமர்த்த முடியும். இல்லாதது என்ன அப்படின்னா பொறுப்புணர்வும் ஒரு அகச்சான்றுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எத்திக்கல் உணர்வு, ஒரு அற உணர்வோட மக்களை அணுகிறது இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே இல்லை அப்படிங்கிறது. எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மக்களை மீண்டும் மீண்டும் வந்து அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரி 40 கிலோமீட்டர் தள்ளி அந்த மக்களை அங்கே கொண்டு போய் குடியமர்த்துவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு சாதிய வன்கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நம்ம யாருமே பெருசாக அதை என்ன சொல்கிறது, ஒரு மையப்படுத்தாத ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சென்னையோட குடிசைவாசிகள் வந்து 90% பேர் தலித் மக்கள் தான், தலித் மக்கள் தான். இதுக்கான ஆய்வுகள் தனியார் என்ஜிஓஸ் நிறைய அமைப்புகள் வந்து இதை ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு ஆய்வை செஞ்சு பார்த்தா அவங்க அந்த மாதிரிலாம் எந்த சமூக ஆய்வும் செய்கிறது கிடையாது. அப்படி செஞ்சாங்கன்னா தெரியும், 90% மக்கள் வந்து குடிசை பகுதி மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ நம்ம வந்து தீண்டாமை நம்ம கிராமப்புறங்களை மையப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். தீண்டாமை என்பது என்ன சொல்லுங்க, ஒரு தனி குவளை வச்சுட்டாங்க, தனி பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, பொது வளங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் தான் நம்ம தீண்டாமைன்னு பேசுகிறோம். அப்போ நகர்ப்புறங்கள்ல இருந்து குறிப்பிட்ட சமூக மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை, தலித் மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி ஒரு தனியா ஒரு சேரியை உருவாக்கி, அது ஒரு சேரி தான், அந்த சேரி பகுதியை நகர்ப்புற ஊருக்கு வெளியே வச்சாலே அது சேரி தான் இல்லையா. கிராமப்புறங்களை பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு வெளியில வச்சாலே அது சேரி தான். எந்த கிராமத்தை எடுத்து பாருங்க, அதுல ஊர் இருக்கும், சேரி இருக்கும், சேரியில தலித்துகள் இருப்பாங்க, ஊர் பகுதியில சாதி இந்துக்கள் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நகரோட மைய பகுதியில இருந்து மக்களை அப்புறப்படுத்தி நீங்க நகருக்கு வெளியே கொண்டு போறதுங்கிறது சேரிகளை, நகர்ப்புறத்துல சேரிகளை உருவாக்குறது தான். அப்போ அரசு வந்து மிக மோசமான ஒரு தீண்டாமையை இந்த மக்கள் மேல கடைபிடிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியல இது வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி தீண்டாமைக்காக நம்ம அரசு மேலேயே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தரும் சட்டத்தில் வந்து நம்ம கேஸ் போடலாமா அப்படின்னா அது நியாயமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அவங்களோட வாழ்விட உரிமைக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த தீண்டாமை கொடுமை நகர்ப்புறங்கள்ல பரவுது அந்த தீண்டாமை கொடுமை, அதை முடிவுக்கு கொண்டு வர்ற வகையில் குடிசை மாற்று வாரியம் என்ன விதிமுறைகள் சொல்லுதோ அதுக்கேற்ற வகையில சென்னை நகரத்துக்குள்ளேயே இந்த மக்களுக்கு குடியிருப்பை வந்து கட்டி கொடுக்கணும். இந்த ஒரு கொடூர ஒரு மாடர்னைஸ்டு தீண்டாமை முறையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சிபிஎம்க்கு வந்து இந்த போராட்டத்துக்கு, இந்த வகையான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும்.